கம்யூனிட்டியோட எதற்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம போன வாரம் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து இந்த மீட்டில் எங்களோட நோக்கம் என்ன, இந்த மீட் எதற்காக அப்படின்னா, போன வாரம் என்னென்ன வீடியோஸ் நாங்கள் பகிர்ந்தோம் அந்த வீடியோஸோட நிறைகள் குறைகள் அடுத்த வாரம் எப்போ ஏதாவது ஐடியா என்ன நல்லா வச்சுருக்கோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இரண்டாவது கூட்டம். நான் மோகன். நான் வந்து ஐலெக்சி ஐஎன்யூடிசின்னு சொல்லுவாங்க, இந்தியன் லினக்ஸ் யூசர் குரூப் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட அறிமுகம் இது. அடுத்து ஒவ்வொருத்தரும் இங்கே அறிமுகம் செய்துக்கலாம். ஸ்ட்ரீமிங் இங்கே உங்களோட அறிமுகம். வணக்கம், நானும் ஐஎல்இசி ஒரு காணொலி பண்ணியிருக்கேன். ஒரு அதில் வந்து எப்படி என்ன எளிதாக பண்ணுறது அப்படின்னு நான் எப்படி பண்ணுறேங்கிறத ஒரு அறிமுகப்படுத்த. நன்றி ஸ்ரீனி. பரதன், உங்களோட அறிமுகம். வணக்கம், என்னுடைய பேர் பரதன். இலங்கை நேரத்தில் வந்து தொடர்ந்து அடுத்த வாரங்களுக்கான வீடியோக்கு தேவைப்படும். நன்றி பரதன். முருகன், நீங்கள் உங்களோட அறிமுகத்தை பற்றி. நன்றி முருகன், இந்த குழுவில் உங்களை வரவேற்கிறோம். தனசேகர், உங்களோட அறிமுகம். என்னோட பேர் தனசேகர், காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுத்துலேருந்து வந்திருக்கேன். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோஸ் வந்து இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்பாச்சி மைஎஸ்கியூஎல் அதை பற்றி எப்படி நிறுவருத்து, அதில் ரெசிபிக்கள், அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற வீடியோக்குள்ளே டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ணுறேன். நன்றி. நன்றி சார். கீர்த்தனா, உங்களோட அறிமுகம் கிடைச்சா நல்லா இருக்கும். கீர்த்தனா என் பேர். நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெப் டெவலப்பாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். க்ளப்பில் வாலண்டியராக இருக்கேன். நன்றி கீர்த்தனா. மணிமாறன், உங்களோட அறிமுகம். மணிமாறன், ஆண்ட்ராய்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். விழுப்புரம் க்ளப்பில் வாலண்டியராக இருக்கேன். நன்றி மணிமாறன். அறிமுகம் வந்து இது முடிந்தது. ஸோ அடுத்த விஷயம் என்ன நம்ம பேசுகிறோம்னா, ஒவ்வொரு வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள். முதல்ல நான் முருகன் அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். அவரோட இது வரைக்கும் வீடியோ பார்த்தாரா, எந்த வீடியோவில் வந்து ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டி இருக்கா அப்படி, அதை பற்றி கொஞ்சம் முருகன் அவர்கள் இருக்கீங்க. ஐயா, நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரதன் கிட்ட இருந்து பரதன், உங்களோட கருத்துக்கள். நீங்கள் என் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, எது வந்து உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களோட கருத்துக்கள். ஹலோ,
ஆ படம் கேக்குது. ஓகே இதில் வந்து நாங்கள் தொடங்கின அந்த வே வந்து நல்லா இருக்குது. அதாவது லினக்ஸ் அப்புறம் யூனிக்ஸுக்கு இன்ட்ரடக்ஷன் அப்புறம் ஓப்பன் சோர்ஸுக்கு இன்ட்ரடக்ஷன். ஆனால் என்ன சொன்னால் அந்த டைமை கொஞ்சம் குறைச்சி கொண்டு போனது தான் நல்லா இருக்கு. யூனிக்ஸை பற்றி 56 நிமிஷம் வீடியோ அதை கொஞ்சம் குறைச்சி போட்டால் இன்னும் நல்லா இருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 60 என்ற மாதிரி அப்படியே ஆச்சுக்கோங்க. மற்றது ஸ்ரீ என்ன இது போட்டார் ஷோர்ட்ஸ் அது ஸோ அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த டைம் பண்ணுறது தான் ஒரு முக்கிய இதாக இருக்குது. மற்றபடி கண்டென்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது நீங்கள் சொன்ன அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்தப்போ இருந்த அந்த ஹைப் வந்து டெனிஸ் பிச்சைக்கு இல்லை. ஸ்ரீ லாங்குவேஜில் முக்கியமான ஆள் அது. அப்படியான விஷயங்கள் நிறைய நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி. தனசேகர் நீங்கள் பார்த்தீங்களா உங்களோட கருத்து என்ன? வீடியோக்கள்லாம் பார்த்தேன். அடிப்படை லினக்ஸ் ஃபாஸ் பற்றின அடிப்படைகள் ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சம் டாபிக்ஸும் வந்து ஒரு கோர்வையாக வந்து தயார்படுத்திட்டு அதில் ஒரு ஒரு வீடியோவாக வந்து நீ டெர்மினலில் வந்து ஹவு டு டூ இட் யுவர் செல்ஃப்ன்ற பேட்டர்னில் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறவங்க வந்து அதை செஞ்சு பார்க்க ஒரு ஈஸியாக இருக்கும். நன்றி. நன்றி. கீர்த்தனா உங்களோட கருத்துக்கள்? என்னோட பேர் வந்து விஜயலட்சுமி. வீட்டில் வாலண்டியராக இருக்கேன். சூப்பர். வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? உங்களோட கருத்து என்ன? வீடியோஸ் நான் இது ஃபுல்லாக பார்க்கல. இது பேஸ் பண்ணி வேற ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு நான் யோசிச்சது வந்து வீடியோஸ் போடுற வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வேற சில டெக்னிக்கல் ரொம்ப லென்த் அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா லென்த் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு டாபிக் செட் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சி வேறு அதை தவிர்த்து நான் வீடியோஸ் எதுவும் ஃபுல்லாக பார்க்குறேன். நான் பார்த்துட்டு இன்புட் கொடுக்குறேன் கூகுள் ப்ளே. சரிங்க. உங்களோட கருத்து வீடியோ போட்டவங்க கருத்து கேட்குறேன். இல்லை நம்ம
ஆரம்பிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறோங்கிறதுனால அது ஒரு பெரிய கம்மியாகிடுது. ஆமாம் ரொம்ப ஸ்மூத்தாக என்னால் வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இவ்வளவே வந்து ரொம்ப அதிகம் தான். ஸோ நாம் யோசிச்சது என்னன்னா கூட்டாக சேர்ந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் போட்டாக்கா நம்மளுக்கு அந்த பலு வந்து குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த அந்த லினக்ஸ் கம்யூனிட்டி ஆரம்பித்த நோக்கம் வந்து அதுதான். அதாவது ஒருத்தர் பண்ணுறதுக்கு அப்படியில் ஒரு குழுவாக சேர்ந்து பண்ணோம்னா பலு வந்து குறைவாக இருக்கும் அப்படின்ற ப்ராஜெக்டுக்காக ஆரம்பித்து. இருந்தாலும் வந்து நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பிரச்சனை பேர் மட்டும் மன்றத்துக்கு இணைவாங்க அதுக்கான வந்து இணைவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. பலு இருந்தாலும் பரவாயில்ல, சுமக்க நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் என்ன ஒரு சிக்கல் என்னன்னா பெரிய வீடியோ கூட பண்ணுறது எளிதாக இருந்த ஷார்ட் வீடியோ பண்ணுறது அதிகவா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதை காட்டிட முடியும் என்ன பண்ணுறது அதுக்காக நாலு முறை யோசிச்சாலும் ஒன்றும் இன்டிவிஜுவலாம் பார்த்தா என்ன நோ பண்ணானுங்க எப்படி அதெல்லாம் செய்யறானுங்க கூட தெரியும். பொதுவாக ஷார்ட் பார்த்தீங்கன்னா மொபைல்லையே தயாரிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் அது இருக்குது. நீங்கள் இப்போ ரெண்டு வீடியோ போட்டிருக்கீங்களா ஷார்ட்ஸ் வந்து ரெண்டு போட்டிருக்கீங்க அதை எப்படி வந்து தயார் வாட்ஸ்அப் வழியாக பண்ணிருக்கேன் லேப்டாப் எல்லாமே லேப்டாப்ல இருந்தாங்க அதுக்கு முன்னாடி மணிமாறன் பதிவு பண்ணிருக்கா இமேக்ஸில் வந்து ஆர்க் மோட் ஒன்று அதில் வந்து ஒரு ஓஆர்ஜி ஃபைல் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ப்ரெசன்டேஷனை மாற்றிக்கலாம். இந்த HTML ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு சாதாரணமாக ஒரு ப்ரௌசர் நீங்கள் தந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனாக தான் தெரியும்.
இப்போ இதை நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா வந்து இந்த மனு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அதெல்லாம் இருக்கு, அது அதை வந்து எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தேன். நான் வந்து இந்த கான்குரர்னு ஒரு வெப்சைட், அதில் வந்து நீங்கள் இந்த மனு எல்லாத்தையும் கொடுக்கலாம். இது முழு திரையாக இருக்கும். இதை வந்து இப்படி ஒரிஜினலாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒரு விண்டோவை மட்டும் நம்ம பதிவு பண்ண போதுக்கா, அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கீங்களா? அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் இந்த ப்ரொஃபைல் நம்பர் அதில் போயிட்டு நான் ஷார்ட் இதில் என்ன அது நம்ம வச்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்கில் வீடியோ எடுக்கிறது. இது வந்து 1920x1980 அப்படி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இயல்பாக இருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து அகலம், இது வந்து உயர்ன்ற மாதிரி இருக்கும். அதை வந்து மாற்றி போட்டோம், இது ரெண்டு இடத்துலையும் மாற்றி போட்டு அந்த ப்ரொஃபைல் ஷேவ் பண்ணிட்டா போதும், நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அது ஒரு கடைக்கு போட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதில் போயிட்டு விண்டோ கேப்சர் தான். விண்டோ கேப்சரில் நம்ம எந்த விண்டோவை நம்ம வந்து கேப்சர் பண்ணுவோம், அந்த கான்கரர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் என்ன பிரச்சனைனா இதை வந்து என்ன சொன்ன இப்போ எனக்கு வந்து இந்த விண்டோ இதை நான் அப்படியே ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு கொடுத்துட்டேன். நம்ம பண்ண இதை ஒரு நாள் காலகட்டத்தில் இது பண்ணேன். அது ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்காமே ஒரு நேரம் முக்கால் மணி நேரம் பேசிட்டு அப்புறம் பார்த்ததுக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க. இப்போ ஷார்ட் வந்து இப்போ இதுலேயுமே நமக்கு என்னென்னா என்ன கண்டென்ட் போடுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய தெரியாது. அதுக்கான தயாரிப்புகள் நிறைய பண்ண முடியாது. ரெண்டாவது என்ன பண்ணோன்னா இந்த இமேஜஸ் போட்டோம், நாங்கள் ஃப்ரீ தமிழில் போட்டு கணிய படமாக வந்து தொழில்நுட்பம் அந்த படங்களை வந்து நாம் வெளியிடலாம். அது மட்டுமே ஒரு கவர் இமேஜஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் அதே மாதிரி எனக்கு நிறைய அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்ததுக்கு இமேஜஸ் மட்டும் நிறைய இருக்குது. எந்த இமேஜஸ் எடுத்தாலும் எந்த இமேஜ் வியூவர் பார்த்தாலும் நமக்கு வந்து இப்படி ஃபுல் ஸ்க்ரீனாக தான் தெரியுது. எனக்கு இந்த மெனுலாம் இருக்கக்கூடாது, எனக்கு வெறும் இமேஜ் படம் மட்டும்தான் தெரியணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தப்போ அது ஒரு வியூவர் யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு டாப் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து நம்ம நீக்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தேவை இதை போட்டு எனக்கு இந்த ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, எனக்கு இது எந்த மெனு வேணுமா வேணாமாங்கிறது. ஸோ அதை தூக்கிட்ட உடனே எனக்கு வந்து இப்போ வெறும் படம் மட்டும் கிடச்சிது. இப்போ என்னால் வந்து இது மொத்த தீமாக வந்து ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகத்துக்கு ஒரு படம், அப்புறமா தொடக்கத்துக்காக ஒரு படம் வருவாங்கன்னா அதுக்கப்புறமா முடிவதுக்காக முடிவில் வந்து நீங்கள் எங்கே இருந்து இதையுமே ஒரு படம் உருவாக்கிட்டு இது எல்லாத்தையுமே இந்த கீக் வியூவில் போட்டு கண்டுபிடிச்சு இதில் காட்டிட்டு இதை அப்படியே பதிவு பண்ணலாம். இது இதில் வேறு என்ன ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் ஒரு படத்தையும் காட்டணும், நம்ம ஒரு கணக்கு போட்டு ஒரு படம் ரெண்டு மணி தான் காட்டணும், அதை வந்து மேனுவலாக தான் கண்டுபிடிச்சு அதை எப்படியாவது நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கணும்னா 30 படம் இருக்குது, 60 மணிக்கு காட்டினா 2 வினாடி, இதுவே 10 படம் தான் இருக்குன்னா அதுவே தானாகவே வந்து 5 வினாடி எடுத்துக்கலாம். மாதிரி ஏதாவது ஃப்ரேம் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் இப்போ நாம் உட்காந்து கணக்கு பண்ணி தட்டினது தான் எடுத்துக்கலாம். இவங்களையும் கேட்டிருக்கேன், அதாவது அபிராமின்னு ஒருத்தவங்க வந்து பண்ணியிருந்தாங்க வீடியோ
இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி படம் இருக்குது அதுக்கான டெஸ்ட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா அதுவாகவே வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது ஆடியோ இருக்குது இது போட்டு காட்டியிருந்த மாதிரி வீடியோக்கு மியூசிக் ட்ராக் இருந்தா நம்ம யூடியூப்லயே பண்ணிக்கலாம் ஃப்ரீ மியூசிக்கே எக்கச்சக்கமா இருக்கு நம்ம இந்த ஆடியோ லைபிரரியில போயிட்டு நம்ம இதை தேடி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பாட்டு மாதிரி வேணும் இல்ல மியூசிக் மட்டும் இருந்தா போதும் நம்ம வீடியோ ரெடி பண்ணும்போது மியூசிக் போனோம் கிடையாது யூடியூப்லேயே நம்ம அதை 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 எப்போ நான் செஞ்சுக்கலாம் ஷார்ட்ஸில் பண்ணுறது ஷார்ட்ஸில் பண்ணுறது தான் நமக்கு நிறைய டைம் ஆகுது நார்மலாக பேசுறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சில வெப்சைட் காட்டி பேசணும் இல்லை சில டூல்ஸ் காட்டி பேசணும் இல்லை இப்போ நான் லிப்ரே ஆஃபீஸ் பற்றி காட்ட போகிறோம்னா ரொம்ப எளிதாக அது காட்டிக்கலாம் வந்து ஆஃபீஸில் போயிட்டு ரைட்டாக நம்ம இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு மணி நம்ம சொல்லிட்டே போகிறோம் இதில் இந்த தம்பி இருக்குது இதில் இருந்து ரொம்ப ரொம்ப எளிதாக அதுக்கான ரீச்சே தனி தரேன் ஒரு 20 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கிறது இல்லை நீங்கள் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோ செஞ்சால் கூட இன்னும் நல்லா ஒரு ஒரு மென்பொருள் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபுல் டியூட்டோரியல் பண்ணும்போது லிபரா வெயிட் பண்ணி நம்ம வந்து 2 நிமிஷம் அப்படி பண்ணது பதிலாக ஒரு ஒரு மனுவையும் நம்ம ஒரு 3 நிமிஷம் விடுவோம் அதே போல் வியூ மெனுக்குறோம் அப்படி இல்லை ஆக்டிவிட்டி பேஸ் இதில் எப்படி நம்ம டேபிள் போடுறது இதில் எப்படி நம்ம டைல்ஸ் செட் பண்ணுறது இதில் எப்படி நம்ம வந்து ஃபார்ம் போடுறது அந்த மாதிரி நம்ம வைக்கலாம் Thank you.
நன்றி ஸ்ரீனி, உங்களோட அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு நன்றி. ஆமாம், நான் கூட வந்து ஆக்சுவலாக நேற்று என்னாச்சுன்னா, நேற்று வீடியோ வந்து எதுவும் வரல, நீங்களும் எதுவும் எதுவும் வரல. நானும் சொன்னேன் சரி யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நான் வந்து சரி ஸ்ரீனி ஏற்கனவே போட்டுட்டாரு, நான் வந்து ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எதை எடுத்தாலும் எதை சொல்கிறது, எதை எடுத்துறது, எந்த கான்செப்ட் எடுத்தாலும் ஒரு நிமிஷத்தில் எனக்கு சொல்கிறதுன்றது கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்போ தான் வந்து அவர்கிட்ட பேசிட்டேன், ஸ்ரீனி எப்படி போட்டீங்க ஷார்ட்ஸ், என்னால் கான்செப்ட் வந்து எதையுமே வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து சொல்கிறது ரொம்ப கடினம், சரிடா ப்ராக்டிஸ் ஆனால் தான் வரும் ஸோ நான் அந்த யூடியூப் அந்த யூனிக்ஸ் பற்றின அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நான் டைம் எல்லாம் வந்து செக் பண்ணலை. நான் பாட்டுக்கு நான் என் ஃப்ளோவில் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு தோணுச்சு எனக்கு, என்னடா இது ஒரு மணி நேரம். ஆக்சுவலாக நம்ம முதல் வீடியோ முதல் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆக்சுவலாக 30 நிமிஷத்துக்கு மேலே வந்து வேணாம், நான் ரெக்கார்ட் பண்ண உடனே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கிட்ட போயிடுச்சு. போன வீடியோவை வந்து நான் சரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு இந்த இடத்துல பிரேக் கொடுக்கலாம், இந்த இடத்துல கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த இடத்துலையும் வந்து என்னால் டிரைவ் வைக்க முடியல. ஸோ அது வந்து ஒரு போர்வையாக வந்து ஒரு வரலாறு தான், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு. அதனால் வந்து அதை ஃபுல்லாக வந்து சொல்லி முடிச்சுட்டாக்கா ஒரே சிட்டிங்கில் வந்து அதை வந்து கட் பண்ண முடியாத மாதிரி இருந்ததுனால என்ன வந்து சரி அப்படியே வந்து அப்ரோட் பண்ணிட்டேன். அது கட் பண்ணாமல் மேபி நம்ம ஃபியூச்சரில் வேணும்னா அதை வந்து நம்ம ஸ்பிட் பண்ணி இமேஜ் ஒன் இமேஜ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. ஸோ எங்களோட அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த விஷயத்துக்கு போவோம் நகரும். அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ நான் வந்து நான் அதான் அந்த சீரியஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பள்ளி லிமிட்ஸ் அப்படின்ற சீரியஸ் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ கூட இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாகிடுச்சு. அந்த வீடியோ வந்து ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் அருமையாக பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா எந்த ஆல்ரெடி வந்து எந்தெந்த வீடியோ ரெடியாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ தேவையோ அது நம்ம ஃப்ரீ டைமில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டால் வந்து ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த டைமில் அதாவது ஒரு நாளுக்கு வந்து நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேட்குறேன். ஸோ அப்போது வந்து எதுவும் கிடைக்கலன்னா லாஸ்ட்டாக நைட்டில் தான் வந்து என்னோடய மீட்டிங்கில் ஆஃபீஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இருக்கிறது தான் வந்து இதில் வந்து கவனம் செலுத்த டைம் கிடைக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவசர அவசரமாக வந்து வீடியோ போடுறதுக்கு பதிவு ஆல்ரெடி வந்து யார் யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை வீடியோ தேவைன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அதுக்கு உண்டான அந்த வேலைகளை பார்த்துருக்கோம்னா ஈஸியாக இருக்கும்ட்டு. ஸோ யாராவது வந்து ஆல்ரெடி வந்து வீடியோஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஜஸ்ட்டு அதை மட்டும் மென்ஷன் பண்ணுவேன். யார் யார் பண்ணிட்டுருக்கீங்க முகன், நான் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் MySQL, அப்பாச்சி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து ஷார்ட் வீடியோஸ் தான், அதாவது நிறைய டாபிக்ஸ் இருக்குது, ரெசிபீஸ் அப்பாச்சி ரெசிபீஸ் MySQLலாம் நான் ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு MySQL எப்படி நிறுவறது, அப்புறம் அப்பாச்சி எப்படி நிறுவறது, அப்புறம் அதில் வந்து HTTPS எப்படி சேர்க்குறது, எல்லாமே தனித்தனி டாப்பிக்காக தான் பண்ணுறேன்.
இப்போ பேசிக் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ரெசல்யூஷன் கொஞ்சம் ப்ராப்ளம், அந்த எஸ்எஸ்ஆர் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் நேற்று அப்லோட் பண்ணி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்னோடய இதில், அதில் வந்து பார்க்கும்போது யூடியூப் வியூ வந்து கொஞ்சம் பிளர்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் சீனியும் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பண்ணுங்கன்னு இருக்காரு. ஸோ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா அன்லிஸ்டடில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ஸோ தனசேகர் வந்து ஒரு வீடியோ வந்து அடுத்த வாரம் கொடுக்குறாரு. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதிகமாக ஸ்ட்ரீமிங்கும் வந்து ஒரு வீடியோ வந்து வச்சிருக்கேன். ஸோ மூணு வீடியோ வந்துச்சு. நான் திங்கள் செவ்வாய் இப்படி தான் வந்துருச்சு, வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளைக்கு மட்டும் பெண்டிங் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் மணிமாறன் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெல்கம் லெவலில் இருந்து யாராவது புதன்கிழமைக்குள்ள அவங்க நீங்கள் எந்த வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், வந்து இந்த கொண்டு வேறு எதுவும் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ண க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் வேணுமா வேணாவா அப்படின்றது தான் நீங்கள் முதலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இன்னும் ரெண்டு வீடியோ தேவைப்படுதுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ்க்கு அது சரி. ஓகே, இப்போ வந்து நாலு வீடியோ கன்ஃபார்ம் இருக்கேன். ஃபஸ்ட்டு தனசேகர் கொடுக்குறாரு, நான் ஒன்று கொடுக்குறேன். இங்கே உங்கள்கிட்ட இருக்குல்ல ஸ்ட்ரீனி, நான் ஒன்று தரேன். ஆமாம், அதுவும் நல்லது தான், நல்ல ஐடியா தான். ஸோ ஸ்கூலில் வந்து இருக்குது ஆல்ரெடி காரங்கிறதுல இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டோம்னா நம்ம அது நம்மளோட கோல்டு என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம யார் யாரெல்லாம் பண்ணிட்டுருக்கோம், அதாவது பண்ணி முடிச்சுட்டு வரைக்கும் நம்ம அதில் அந்த லிஸ்ட்டில் போடுறதுக்கு பதில் நம்ம ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் வீடியோ கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு உறுதி வந்துருச்சுனாவே நீங்கள் அந்த லிஸ்ட்டில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். வேறு ஒருத்தர் வந்து நம்ம புதுசாக வந்து க்ரியேட் பண்ணி ஸ்ட்ரீமிங் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நம்ம கூகுள் ஷீட்ஸ் மாதிரி ஏதாவது இப்போதைக்கு நம்ம டெலிகிராம்லேயே போட ஆரம்பிப்போம், நிறைய பேர் வரும்போது நம்ம அது. ஆமாம், அதுவும் ஒரு வசதி தான். டெலிகிராம்லேயே வந்து நீங்கள் இப்போ தனுஷா நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இதை வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருக்கேன் டெலிகிராமில். ஆ ஓகே, நான் என்ன டாபிக்ஸ் பண்ணிட்டுருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணிட்டுனோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டுருவேன். ஆ, மென்ஷன் பண்ணி போட்டுடுங்க. அது நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆகிடும். ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு தனுஷேகர் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அந்த அடுத்த வீடியோவோட தலைப்பை வந்து நான் போட்டுருக்கேன். நான் கலில் கலில் ஜாயின் பண்ணுவாரா? ஏன்னா ஆக்சுவலாக டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஜாயின் பண்ணுவாருன்னா அவர்கிட்ட அந்த ஒரு வீடியோட தலைப்பை வந்து அப்படின்னு சொல்லி இதுதான். இப்போ வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். வாரத்துக்கு ஏழு நாள் ஏழு பேர் கிடைக்கும். ஆக்சுவலாக ஏழு பேர் வந்து ரெகுலராக வந்து ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலே நம்மளோட கோல் வந்து அச்சீவ் ஆகும். ஏழு வீடியோனா ஏழு வீடியோ அப்படின்னாலும் அதுவும் இல்லாமல் யாருக்கும் வந்து பலு இருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதனால் அந்த அந்த இதுக்கோசரம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து டைம் ஒதுக்கி பண்ணணும். ஏன்னா வீடியோ பண்ணுறதும் ஒன்றும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம், அதுக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து அதாவது வீடியோஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப வந்து நம்மளோட அந்த ரீச் அந்த கோ அந்த ரீச்ன்ற விஷயம் வந்து அச்சீவ் பண்ண வந்து ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற என்னோட அபிப்பிராயம். ஸோ ஸ்டின் நீங்கள் ஏதாவது சொல்லணும் விருப்பப்படுறீங்க? கமெண்ட்ஸை வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோவாக வந்து போடணும், அதுதான் வந்து ப்ராப்பரான ஸ்டார்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். கமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளில் வந்து ஒரு சின்ன கமெண்டை பற்றி விளக்கமாக கூறிட்டோம்னா அது எல்லாம் சேர்ந்தது தானே ஷெல் ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது நீங்கள் சின்ன சின்ன ஃபஸ்ட்டு இந்த சிடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பண்ணுவோம். அது உங்களுக்கு உங்களுக்கு அதில் வந்து ஆர்வம் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் எப்படி வந்து நான் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் நார்மலாக வந்து ஒரு 2-3 நிமிஷம் வீடியோவாகவே வந்து நம்ம போடுவோம். ஒவ்வொரு கமாண்ட் பற்றியும் ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு அந்த கமாண்ட் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு அழகாக நம்ம ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாரத்துக்கு கூட ஒரு ஒரு கமாண்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது வந்து ஒரு சீரியஸாக வச்சுப்போம். இப்போ ஒன் டே ஒன் லினக்ஸ் அப்படின்ற ஒரு சீரியஸ் மாதிரி வச்சுட்டோம். ஒரு நாளைக்கு ஒன் டே வேணாம் லினக்ஸ் கமாண்ட் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரே ஒரு கமாண்ட் பற்றி விளக்கம் அதில் வந்து ஆட் பண்ணிட்டே போகணும். உங்களுக்கு விருப்பமாக சொல்லுங்கள், நான் இன்னும் தனியாக பேசணும். ஆ பண்ணுவேன் அப்படின்னா தனியாக பண்ண சரிங்க. ஓகே அப்போது நான் வந்து அடுத்த வாரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா பரதன், இப்போ உங்களுக்கு கல்ஸ்பிரியன் பற்றின ஒரு யோசனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ தயார் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மற்ற கமாண்ட் அறிமுகம் கொடுத்துட்டு தான் அதுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. இல்லை ஸ்ரீமி, அதாவது ஏன் சொல்கிறேன்னா வந்து இப்போது இதில் ஆடியன்ஸ் வந்து நம்ம சொல்கிற சீரியஸில் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. எந்த வீடியோ சேனலையும் நம்ம வந்து பார்க்க ஏதோ ஒரு வீடியோ வந்து தேடுவாங்க, தேடி தான் எடுக்க போகிறாங்க. எல்லாமே ஹெல்த் கிப்பிங் தமிழ் தேடும்போது இந்த வீடியோ அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கிரிப்டில் காட்டுற கமெண்ட்ஸோட விளக்கத்தை நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் வேறலாம் நம்ம எல்லாருமே ஒரு வீடியோ தரும்போது என்ன ஆகும்னா அது ஒரு பிளே லிஸ்ட்டை போட்டுருவோம், எல்லாம் கமெண்ட் போட்டுட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு என்ன சொல்ல போகிறோன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதை தாண்டது தான் பெரிய விஷயம். நீங்கள் அதை தாண்டிட்டீங்க, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். ஃபில் இந்த கேப் வந்து நம்ம பொறுமையாக போயிடலாம். ஸ்டீனி, என்ன நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டோட பேசிக்ஸும் வந்து இருக்குல்ல ஸ்டீனி, அதாவது ஒவ்வொரு கமாண்டை பற்றின ஒரு புரிதல் வந்து வேண்டும். அவங்களுக்கு ஒரு டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியப்படுத்திட்டோம்னா இதை வந்து பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா வந்து முதல்ல நம்ம கமெண்ட்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம்னா எதுக்கு வந்து எத்தனை முதல்ல வந்து கமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம்னா அது படிப்படியாக வந்து ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது பிரகாரம் போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் வந்து இந்த பிளேலிஸ்ட் எப்படியும் வந்து நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி போட்டாலும் சரி ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும், இதெல்லாம் வந்து செகண்ட் செகண்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குன்னா
ஃபஸ்ட்டு வந்து மேன் கமாண்ட் படிக்கணும், ரெண்டாவது வந்து சிடிஎல்எஸ்ஸு அப்பா அது அந்த ஃபைண்ட் கமாண்டு இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு வீடியோவையும் வந்து நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுல எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பரதன் என்ன விருப்பப்படுறாருன்னா, ஃபஸ்ட்டில் நான் ஷெல் ஸ்கிரிப்ட் எடுத்த உடனே ஷெல் ஸ்கிரிப்ட் நான் பற்றி பேசக்கூடாது. முதல்ல வந்து கமாண்ட்ஸ்னால் என்ன, அதை வரிசையாக எப்படி வந்து ஒவ்வொரு கமாண்ட் ஒரு ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து சின்ன சின்னதாக வந்து ஷார்ட் ஷார்ட்டாக வந்து சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அந்த அது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு கமாண்ட் சொல்ல சொல்ல வந்து அது அப்படியே கூட்டிகிட்டே வரும், அந்த நாலேஜ் வந்து கூட்டிகிட்டே வந்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன சின்ன ஷெல் ஸ்கிரிப்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போது அந்த விஷயத்தை ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். எனக்கும் வந்து அது ரைட்டிங் தோணுது, பரதமும் அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன சொல்லுறேன்னா, ரொம்ப டிபெண்டன்சி இல்லாமல் இண்டிபெண்டன்ட் வீடியோவாக கூட இருக்கலாம் இருக்கலாம் என்ன தவறு இல்லை. நான் இன்னைக்கு இது சொல்ல நினைக்கிறேன்னா அதை சொல்லி முடிச்சிருங்க, அது எந்த பிளேலிஸ்டில் எங்கே கொடுத்துருக்குது அதை பண்ண பார்க்கலாம். அப்படின்னா எப்படி செய்யலாம், இப்போ ஒரு அஞ்சு கமாண்ட்ஸை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி, பிறகு நாம் ட்ரான்ஸ்கிரிப்டை வந்து ஒரு சீரியஸாக செஞ்சுட்டு போகலாம். இப்போ ஒரு பேக்கப் எடுக்கிறதை வந்து ட்ரான்ஸ்கிரிப்டால் வச்சு செய்யறது, இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படியானது, இப்போ பரலலாக இதுவும் போயிட்டு இருக்கும். இந்த ட்ரான்ஸ்கிரிப்டில் ஒரு மூணு சீரீஸ் வீடியோ போனாலும் கூட ஒரு ஒரு நல்லா இருக்கும். அப்படியும் அதாவது நீங்கள் அந்த ஒரு ஷெல் ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி அதில் என்னென்ன கமாண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷெல் ஸ்கிரிப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படி தானே சொல்லுவார். ஓகே, அதுவும் வந்து நல்ல ஐடியா தான். ஸ்ரீனி உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? ஸோ அதாவது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து அவர் க்ரியேட் பண்ண போகிறாருனா அதில் இருக்கிற அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஷார்ட்ஸ் வீடியோ அதாவது ஷார்ட்ஸுன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷமோ இல்லை ரெண்டு நிமிஷமோ அந்த கமாண்டை விளக்கிறதுக்கு தேவையான டைம் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதில் எடுத்துக்கிட்டு அந்த கமாண்டை முதல்ல அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லா கமாண்டும் அறிமுகம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வீடியோ அது உங்களுக்கு ஓகே தானே அது மாதிரி பண்ணுறதுக்கு? சரி ஓகே, அப்போ நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருக்கீங்க ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்டு, அதுக்கு அதில் என்னென்ன கமாண்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். அந்த ஒவ்வொரு கமாண்டையும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஃபைனலாக வந்து வேறு என்ன பேசுறது தெரியல. அதாவது இன்றைக்கி கூட இன்றைக்கி கூட்டத்தில் நான் என்ன பேசணும் என்ன நம்ம முடிவுக்கு வரணுங்கிற விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஆனால் அப்படியே வந்து போன வாரம் என்ன வீடியோ போட்டோம் அதுக்கு உண்டான நிறைவுரைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது அடுத்த வீடியோ அடுத்த வாரம் வந்து என்னென்ன வீடியோஸ் பண்ண போகிறோம்ன்றத ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்ட மாதிரி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம டெலிகிராம் கொடுத்தா நான் இந்த வீடியோவை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தாலே வந்து அது பிரயோஜனம் நம்ம பண்ண வேண்டியது அறிவு தான். ஸோ அதுக்கு அது அதன் பிரகாரம் தனசேகர் வந்து அவர் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காரு, நானும் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பரதனும் வந்து ஒரு வீடியோ இப்போது நாலு வீடியோ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மணிமாறன் வீலக் குரூப்பில் வந்து ஆல்ரெடி வந்து கலியில் வந்து பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதோட நிலைமை என்னன்னு தெரியல, அவர்கிட்ட வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அந்த ரெண்டு பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வீடியோ கிடச்சிருச்சு, இன்னும் இரண்டு வீடியோவுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ முடிந்த பிறகு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் யாருக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த வீதம் இருக்கிற அந்த ரெண்டு வீடியோவையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ குறிக்க முடிஞ்சது வேறு ஏதாவது பகிர்ணம்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். முருகன் சார் உங்களோட கருத்து என்ன, நீங்கள் ஏதாவது வீடியோ கொடுக்க உங்களுக்கு விருப்பமா?
சார், உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது சார். முடிச்சுக்கலாமா இல்லை எல்லாத்தையும் சொல்லணும்? சரிங்க, இந்த கூட்டம் வந்து இத்துடன் முடிவடைகிறது. நம்ம மீண்டும் வந்து அடுத்த வாரம் இதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். எப்படி வந்து மேலும் மேலும் இந்த காணொலிகளை வந்து எப்படி மெருகேற்றி கொடுக்க வேண்டும் என்று விவாதிப்போம். கட்டற்ற மென்பொருளுக்கு பங்களிப்போம். நன்றி. Thank you.